எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ரெட் சில்லி சாஸ் வீட்லேயே எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். எல்லோரும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முதல்ல 25 சிவப்பு மிளகாய் எடுத்திருக்கேன். உங்கள் வீட்டில் காஷ்மீரி சில்லி இருந்ததுன்னா அதை எடுத்துக்கோங்க. இதை சூடான தண்ணியில் போட்டு அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். அரை மணி நேரம் கழித்து இதை இப்போது மிக்சி ஜாரில் போட போகிறேன். இந்த மிளகாவோட ஃப்ளேவருக்காக நான் எப்பயும் சின்ன வெங்காயம் தானே யூஸ் பண்ணுவேன். 3 சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன். ஒரு சின்ன பீஸ் டேஸ்ட்டுக்காக வெல்லம் போட்டிருக்கேன். ஒயிட் சுகர் யூஸ் பண்ண மாட்டேன் நான். அதுக்கப்புறமா ஒரு 6-7 பல்லு பூண்டு போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு அரை தக்காளி போட்டிருக்கேன். இதை மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாங்க. இது பாருங்கள், மிக்சியில் அடிச்சுட்டு வந்தாச்சு. நல்லா நைஸாக அரைச்சிருங்க, முடிஞ்ச வரைக்கும் மேக்ஸிமம் நைஸாக அரைச்சிருங்க. ஒரு சிலர் இதை வடிகட்டிட்டு பண்ணுவாங்க, பட் இதில் எதுவுமே வேஸ்ட் ஆகிற மாதிரி இல்லை. அதனால் நான் வடிகட்டாமல் தான் இன்றைக்கி சில்லி சாஸ் பண்ண போகிறேன். இப்போது இந்த மிளகாய் ஊற வச்ச தண்ணி இருக்குது, இந்த தண்ணியை வந்து இதை அலம்பி விடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க. இப்போது நம்ம கடாயில் வச்சாச்சு, ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இப்போது கடாயில் போட்டாச்சு. மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. டேஸ்ட்டுக்காக லிட்டில் பிட் கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. நான் முடிஞ்ச வரைக்கும் நான் அயோடைஸ்டு சால்ட்டு தான் யூஸ் பண்ணுவேன். இப்போது கடாயில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா இந்த தண்ணியெல்லாம் போகிற மாதிரி கலருங்க. இந்த பபிள்ஸ் வந்ததுன்னா மேலே தெரிக்கும், அதனால் பபிள்ஸ் வரச்ச கைவிடாமல் கலட்டிகிட்டே இருங்க. ஒரு 10-15 நிமிஷத்தில் அந்த தண்ணியெல்லாம் இங்கிரும். அதுக்கப்புறம் சூப்பரான ரெட் சில்லி சாஸ் ரெடி ஆகிடும். இதை நீங்கள் எதுக்கு வேணால் யூஸ் பண்ணலாம். கோபி மஞ்சூரி பண்ணுறதுக்கு, இல்லை சமோசாக்கு தொட்டுக்க யூஸ் பண்ணலாம், நூடுல்ஸ் பண்ணுறப்ப யூஸ் பண்ணலாம். இதை நீங்கள் எடுத்து வச்சுட்டிங்கன்னா ஸ்டெர்லைஸ் பண்ண ஒரு பாட்டில் கண்டெய்னரில் 1 மந்த் வரைக்கும் கூட ஒன்றுமே கெட்டு போகாது. சூப்பராக இருக்கும். நம்ம வீட்லேயே பண்ணின ஹெல்த்தியான, எந்த கலப்படமும் இல்லாத ஒரு டிஷ்ஷு. இப்போ பாருங்கள், நம்ம தக்காளி சாஸ்க்கு பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி இப்படி பண்ணினா அழகாக பிரிஞ்சு வருது. இதுதான் கன்சிஸ்டன்சி. சூப்பராக டேஸ்டியான சில்லி சாஸ் ரெடியாக எடுத்து இதை நீங்கள் இன்றைக்கி நான் சில்வர் கண்டெய்னரில் தான் ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறேன். இல்லை பாட்டில் இருந்ததுன்னா கண்ணாடி பாட்டிலில் நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், சூப்பராக ரெடியாக எடுத்து இது ஆறினதுக்கப்புறமா நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஈவன் 1 மந்த் வரைக்கும் கூட நீங்கள் வச்சு யூஸ் பண்ணலாங்க. செமையாக டேஸ்டியான சாஸ் நம்ம வீட்லேயே தயாரிக்கலாம், எந்த வித கலப்படமும் இல்லாமல். மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.